வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, நாம் வளமை போன்று நடுநிலையாக இருந்து அரசியல் செய்திகளை வழங்குகின்றவர்கள். இன்று நாங்கள் சசிகலா விரைவில் தமிழக முதல்வர் ஆவார், அதிமுக அமைச்சர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார்கள், மூன்று அமைச்சர்கள் இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள், அது தொடர்பாக நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். சசிகலா விரைவில் தமிழக முதல்வர் ஆவார் என மாநில அமைச்சரான உதயகுமார், கடம்பூர் ராஜு, சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலராக சசிகலா பதவியேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது எல்லோரும் அறிந்த விடயமாகும். பார்ப்போம் அடுத்ததாக இந்த மூன்று உறுப்பினர்களும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று. புத்தாண்டையொற்றி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்துக்கு குறித்த அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தியதை அடுத்து செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜெயலலிதாவின் நிழலாக உடனிருந்த சசிகலா, அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை அனைவரும் வேண்டுகோளுக்கு இணங்க பொதுச்செயலராக தீர்மானத்தின் அடிப்படையில் கட்சியின் பொதுச்செயலராக பொறுப்பேற்றுள்ளார் என உதயகுமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் தொண்டர்களை கட்டி காக்கும் உன்னத பொறுப்பை சசிகலா ஏற்றுள்ளார். அதிமுகவினர் பாதுகாப்பாக இருப்பதாக உணரும் வகையில் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அவரது தலைமையின் கீழ் அதிமுக மேலும் சிறப்பாக வளர்ச்சியடையும், தமிழகத்துக்கும் சசிகலா பாதுகாப்பாக இருப்பார் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவரது தலைமை இந்நிலையில் சசிகலா விரைவில் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என தொண்டர்கள் விரும்புகிறனர். அதை ஏற்று விரைவில் அவர் முதல்வராக மக்கள் பணியாற்றுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளவர் ஆர் உதயகுமார் என்பவரும், அடுத்ததாக கடம்பூர் ராஜு, சேவூர் ராமச்சந்திரன் போன்ற முன்னணி அதிமுகவின் உறுப்பினர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் செய்திகளை பார்ப்பதற்கு நீங்கள் எமது வீடியோவுக்கு கீழே உள்ள சிவப்பு நிற பட்டானை அமழ்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும். நன்றி.